24 தேவைப்படலை. ஏன்னா 24 தமிழ்நாட்டில் குழந்தை கேட்டால் கூட தெரியும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அதனால் பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை. ஆனால் அசம்பிளி இந்த விளையாட்டு கிடையாது. ஏன்னா கண்டினியூஸாக 2 அசம்பிளி எலெக்ஷனை திமுக ஜெயிச்சதே கிடையாது. ஆகவே இவங்களுக்கு அசம்பிளியில் பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுது, பார்லிமெண்ட்டில் தேவைப்படலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் நினைக்கிறேன் ஒருவேளை பிரசாந்த் கிஷோரை வந்து அதிமுகவோ அல்லது வந்து விஜய் வந்து பெரிய அளவில் வருவார்ன்ற எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க ஹையர் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த முறை பிரசாந்த் கிஷோரை திமுக பிடித்து போட விரும்பலாம். ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான கன்சல்டன்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க? இது கட்சியில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? இவங்க என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா நான் 21 பார்த்துருக்கேன். ஓ, பெரிய மூத்த அமைச்சர் ஒருத்தர், அவர் தொகுதியில் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் டீமில் இருக்க ஒரு லேடி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த மினிஸ்டருக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்றார். சிலது அவர் செய்யும்போது அம்மா இதை செய்யலாமா இதை செய்ய வேணாமா, இல்லை சார் இதை செய்ய வேணாம் சார்ன்றாங்க. அவங்க அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக அந்த அடுத்த 1 இயருக்கு அவன் வெறும் கட்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டான், கவர்னன்ஸ்லையும் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இவங்களோட காலகட்டத்தில் நம்ம இது மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மேபி சின்ன கன்சல்டன்ட் யாராவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவோ கலைஞரோ வந்து இதை நமக்கு செய்யலை அப்படின்னா 2 விஷயம். 1, அவங்களுக்கு மக்களோட பல்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தது, மக்களோட மக்களாக அவங்க இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து மக்களை பெரிய அளவில் சந்திக்காட்டி விட மக்களோட நாடி துடிப்பை ஜெயலலிதா அறிந்து வைத்திருந்தார். கலைஞர் வந்து உண்மையிலேயே மக்களோட மக்களாக இருந்தார். கடைசி 2-3 ஆண்டுகளை தவிர அவர் யார் வேணால் போய் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரே கன்சல்டன்ட் ஒரு தேர்தலில் ஒரு கட்சிக்கும் அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சிக்கும் வேலை செய்கிறானா? இது என்ன, இது இந்த கேலி கூத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அரசியலே அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? அதான் உண்மை. எதுக்கு இந்த கருமத்துக்கு எதுக்குடா எலெக்ஷனு? இது எப்படி ஒரு கட்சியிலே 30 வருஷம் 40 வருஷம் இருக்க ஒருத்தனை வந்து அவன் வேணாம் வேணும்னு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி முடிவு பண்ணும்? இந்த ஒவ்வொரு மந்திரியுமே ஈவன் சீனியர் மினிஸ்டர்ஸ் கூட நீங்கள் இப்படி இங்கே இந்த இதில் பண்ணாதீங்க, இந்த இந்த இஷ்யூ இந்த இடத்துல பேசாதீங்கன்னு சொன்னால் அவன் பேச முடியாது. அது பழைய ஆளுங்களாம் நீ யாரா என்ன கேட்குறதுன்னு ஓங்கி ஒன்று போடுவான், அப்படிலாம் இங்கே போட முடியாது. சார், அவங்க ஆனால் ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க, நான் எங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை லேர்ன் பண்ணுறாங்க. தட் இஸ் முழுக்க ஃபஸ்ட்டு நாங்களாம் இந்த பாதயாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தையே பாலிட்டிக்கில் கொண்டு வந்திருந்தாங்க தான். மகாத்மா காந்திக்கு எந்த பிரசாந்த் கிஷோர் இல்லை எந்த கார்ப்பரேட் கன்சல்டன்ட் அட்வைஸ் பண்ணான்? தண்டி யாத்திரை போக வெள்ளக்காரனை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் மகாத்மா காந்திக்கும் யாராவது கார்ப்பரேட் கன்சல்டன்ஸ் வந்தாங்களா? இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம், அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில பேச்சுக்கள்லாம் அடிபடுது. அதாவது டிஎம்கேபியே வந்து ஐபேக் நிறுவனம் பிரசாந்த் கிஷோர் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, வேலைகள் ஆரம்பிக்க போகிறாரு பிரசாந்த் கிஷோர் இப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் வருது சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்குது, பிரசாந்த் கிஷோர் மறுபடியும் வருகிறார். பிரசாந்த் கிஷோர் 2020-21 வரைக்கும் திமுக ஒர்க் பண்ணார். கொரோனா காலத்தில் தான் அவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த ரன் அப் டு த 21 எலெக்ஷன்ஸ் அவர் ஒர்க் பண்ணார். 360 கோடி அவர் கொடுக்கப்பட்டிருப்பது அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டது திமுக தலைமை கழகத்தில் இருந்த செய்தி. பிரசாந்த் கிஷோர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட், 2014 மோடி ஒர்க் பண்ணவர், அதில் தான் அவர் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிறார். பீகாரை சேர்ந்தவர், ஐஏ அமெரிக்காவிலலாம் படித்தவர். அவர் அவர் வந்து ஒயிட்டில் தான் பணம் வாங்குவார், பிளாக்கில் வாங்க மாட்டார்ன்றாங்க. நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கார். மம்தா பானர்ஜிக்கு ஒர்க் பண்ணார், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒர்க் பண்ணார், தமிழ்நாட்டில் திமுக ஒர்க் பண்ணார், மோடிக்கு ஒர்க் பண்ணார். 14 பேருக்கு மோடிக்கு ஒர்க் பண்ணல அவர். காங்கிரஸுக்கு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வேலைக்கு வந்துட்டார் அவர். 100 கோடிகளை தான் அவர் வாங்குவார். திமுக 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு திமுக இவர் வெளியில் போனோன்னு தான் அந்த இடத்துக்கு அந்த பெண்ணுன்ற அமைப்பு வருது. பட் அவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றாங்க. நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த செய்தி உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. கன்ஃபார்ம் ஆகலை. டிஎம்கே கிட்டேருந்தும் பிரசாந்த் கிஷோர் கிட்டேருந்தும் அல்லது 2 பேரில் ஒருத்தர் கிட்டேருந்து, எஸ் பிரசாந்த் கிஷோரை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லாத வரைக்கும் நம்ம 26 எலெக்ஷனுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய தகவல்கள் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு சொல்லுகின்றன. இப்போ நம்ம பேச வேண்டியது இந்த மாதிரியான கன்சல்டன்ஸோட ரோல்ன்றது பாலிடிக்ஸில் என்ன? கடந்த 10 ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய போக்கு இது உண்மையிலேயே அரசியலோட தரத்தை கீழே கொண்டு போயிருக்கா, மேலே கொண்டு போயிருக்கா? அப்புறம் தீஸ் ஆர் ஆல் கார்பரேட் பீப்புள், 100 கோடிகளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சராசரி தொண்டனோட பல்ஸ் இவங்க அறிஞ்சு தான் செய்கிறாங்களா, அல்லது இந்த கட்சிகளே கார்பரேட் மயம் ஆகிட்டு இருக்கா?
ஏன்னா வெற்றியை கொடுக்குறான்ற ஒரே காரணத்துக்காக இவர்களை வந்து யோகிய சிகாமணிகள் என்றோ அல்லது வந்து இவர்கள் பாராட்டத்தக்கவர்கள் என்றோ நாம் சொல்ல முடியாது. சார், இப்போ இவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இவங்களோட காலகட்டத்தில் நம்ம இது மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மேபி சின்ன கன்சல்டன்ட் யாராவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. பட் அதுக்கப்புறம் 2021 இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து அடிபடுது. நீங்க சொல்ற மாதிரி ஒயிட்டாவே கொடுத்து இவர் ஒர்க் பண்றாருன்றதும் தெளிவுபடுத்துறாங்க. எதனால சார் அந்த ஒரு கார்னர் ஆகுறாங்க? ஸோ நம்ம இதை ஒரு ஓவரால் பிக்சரா பார்க்கணும். தனிப்பட்ட பிரசாந்த் கிஷோர், தனிப்பட்ட திமுக, தனிப்பட்ட பிஜேபி அப்படி பார்க்கக்கூடாது. ஏன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரியான கன்சல்டன்ஸ் அப்பாயின்ட் பண்றாங்க? இது கட்சியில என்ன பாதிப்பை ஏற்படுத்துது? இவங்க என்ன மாதிரியான ரோல் பிளே பண்றாங்கன்னா, நான் 21 பார்த்துருக்கேன். ஓ, பெரிய மூத்த அமைச்சர் ஒருத்தர், அவர் தொகுதியில் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் டீம்ல இருக்க ஒரு லேடி ஒர்க் பண்றாங்க. அவங்க தான் இந்த மினிஸ்டருக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்றார். சிலது அவர் செய்யும்போது, அம்மா இதை செய்யலாமா இதை செய்ய வேணாமா, இல்லை சார் இதை செய்ய வேணாம் சார்ன்றாங்க. அவங்க அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரியான கார்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்ட ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி போய் சப்சர்வெண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். சரி, அட் த சேம் டைம் இன்றைய நவீன உலகின் தேவைகளை அரசியல் கட்சிகளால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரி இருக்க கன்சல்டன்ஸ் தேவைன்றதும் உண்மை. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இடையிலான அந்த பேலன்ஸ் என்னன்றது தான் நம்ம கேள்வி. ஜெயலலிதாவோ கலைஞரோ வந்து இதை நமக்கு செய்யலை அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்களுக்கு மக்களோட பல்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தது, மக்களோட மக்களாக அவங்க இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து மக்களை பெரிய அளவில் சந்திக்காட்டி விட மக்களோட நாடி துடிப்பை ஜெயலலிதா அறிந்து வைத்திருந்தார். கலைஞர் வந்து உண்மையிலே மக்களோட மக்களாக இருந்தார். கடைசி 2-3 ஆண்டுகளை தவிர அவர் யார் வேணால் போய் நம்ம பார்க்கலாம். மக்களோட நெருங்கிய தொடர்பில் இருந்த தலைவர்கள் தான் இவங்க ரெண்டு பேருமே. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான கார்பரேட்ஸோட உதவி தேவைப்படலை. இப்போ இருக்க தலைவர்கள் நம்ம அப்படி சொல்ல முடியாது, மக்களோட இவங்க நெருங்கி பழகிறாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் ஐவரி டவரில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, ஜெயலலிதா கலைஞர் காலத்தில் இல்லாத சில நிகழ்வுகள், சில பொலிட்டிக்கல் கிளைமேட் இப்போ நிலவுது, அதுவும் உண்மை. ஆனால் இத்தகைய நபர்களால் ஒரு கட்சிகளுக்கு லாங் டேர்மில் என்ன பாதிப்பு வரும் என்னன்றதும் பேச வேண்டிய விஷயந்தான் அது. அது எப்படி ஒரு கட்சியிலே 30-40 இருக்க ஒருத்தனை வந்து அவன் வேணாம் வேணும்னு ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி முடிவு பண்ணும்? அப்போ அங்கே அரசியல் செத்துப்போதில்லை. சி, ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி அ பப்ளிக் ஆர்கனைசேஷன், வேரஸ் திஸ் கார்பரேட்ஸ் ஆர் கிரீடி. இவங்க ரத்தம் குடிக்கும், லாப வேட்டைக்காக மட்டுமே இயங்கக்கூடியவர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் பணம் பணம். அவன் 300 கோடி, 400 கோடி, 500 கோடி கொடுக்குறியா, அதுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு போவான். அதே மாதிரி இன்றைக்கி திமுக வேலை செஞ்சவன் நாளைக்கு அண்ணா திமுக வேலை செய்வான். இது என்ன கேவலமான வேலை? இது எப்படி அவன் வேலை செய்ய முடியும்? இவங்ககிட்ட இருந்த ஒரு அனலிஸ்ட்டு திமுக கிட்டே இருந்துட்டு அப்புறம் அண்ணா திமுகவுக்கு போனார். நான் நினைக்கிறேன் ஒருவேளை பிரசாந்த் கிஷோரை வந்து அண்ணா திமுகவோ அல்லது வந்து விஜய் வந்து பெரிய அளவில் வருவார்ன்ற எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க ஹையர் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு கூட இந்த முறை பிரசாந்த் கிஷோரை திமுக பிடித்து போட விரும்பலாம். தெரியல நமக்கு. மேபி அது கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கலாம். புரியுதா நான் சொல்கிறது? அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது சில சமயத்தில் வந்து நம்ம எதிர்கிட்ட இவன் போயிடக்கூடாதுன்னு காசு கொடுத்து அவனை இழுத்துக்கிறது. சரி, ஆனால் இப்போ இந்த கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இப்போ இது வந்து லைக் டிஎம்கே ஒரு எலெக்ஷன் இவரை வச்சு பிளே பண்ணுறாங்க, ஒரு கேம் விளையாடுறாங்க. 24 தேவைப்படலை. ஏன்னா 24 தமிழ்நாட்டில் குழந்தை கேட்டால் கூட தெரியும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அதனால் பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை. ஆனால் அசம்பிளி இந்த விளையாட்டு கிடையாது. ஏன்னா கண்டினியூஸாக 2 எலெக்ஷனை திமுக ஜெயிச்சதே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அண்ணா திமுகன்ற கட்சி வந்த பிறகு 72 அண்ணா திமுக வருது. அதுக்கு பிறகு திமுக ஒரு தடவை கூட தொடர்ந்து 2 வெற்றி பெற்றது கிடையாது. தொடர்ந்து 2 திமுக ஒரு தடவை கூட ஜெயிச்சது கிடையாது. ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் தொடர்ந்து 3 ஜெயித்தா, ஜெயலலிதா 2 ஜெயித்தாங்க. டிஎம்கே தொடர்ந்து 2 ஜெயித்ததே கிடையாது. நான் சொல்கிறது ஏடிஎம்கே உதயமான பிறகு. ஆகவே இவங்களுக்கு அசம்பிளியில் பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுது, பார்லிமெண்ட்டில் தேவைப்படலை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சு, பிரசாந்த் கிஷோர் 26 திமுக வேலை செய்ய போகிறாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு செய்தி வந்திருக்குது, அது மேபி ட்ரூ மே நாட் பி ட்ரூ, நமக்கு அதை பற்றின நம்பகத்தன்மை நமக்கு தெரியல. அதிகாரப்பூர்வமாக திமுக அறிவிக்காத வரைக்கும், அல்லது பிரசாந்த் கிஷோர் அறிவிக்காத வரைக்கும், அல்லது ரெண்டு பேரும் அறிவிக்காத வரைக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் சம் கன்சல்டன்ட் வில் பி கோயிங் டு ஒர்க் ஃபார் டிஎம்கே. இந்த ரோல் ஆஃப் கன்சல்டன்ஸ் என்ன? அது இல்லாமல் ஒரே கன்சல்டன்ட் ஒரு தேர்தலில் ஒரு கட்சிக்கும் அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சிக்கும் வேலை செய்கிறான்னா இது என்ன? இது இந்த கேலி கூத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அரசியலே அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? அதான் உண்மை. இப்போ ஆந்திராவில் நடக்குது பாருங்கள், இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்த நியூஸ், எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு ஆந்திராவில் பல மாவட்டங்களில் மக்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அங்கே ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய்லேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆந்திராவில் 1000 ரூபாய்லேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஆந்திராவில் ஓட்டு. இன்றைக்கி ஃபுல் எலெக்ஷன், அங்கே 75 சீட்டு, 175 அசம்பிளிக்கு நடக்குது.
எங்களுக்கு காசு கொடுக்கலான்னு பல மாவட்டங்களில் அண்ணா பிஜேபி இது ஆந்திர மக்கள் போராடுறாங்க. இது என்ன அரசியல் இப்போ? இது என்ன அரசியல்? இந்த பணம் எங்கேருந்து வருது? ஜனங்க இவ்வளோ கேவலமாக எப்படி போனாங்க? எதுக்கு இந்த கருமத்துக்கு எதுக்குடா எலெக்ஷனு? சார், இந்த மாதிரியான நிறுவனங்களோட ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? லைக் இப்போ வராங்க 5 வருஷம், ஆனால் லாஸ்ட் 1 இயர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை 2 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும்? இல்லை அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க நிறையா. டேட்டா இஸ் தி ஆயில் வாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கேன். டேட்டா இஸ் த நியூ ஆயில் வாங்க. டேட்டா கையில் இருந்தால் யூ காட் எவ்ரி திங். உதாரணத்துக்கு இப்போ இந்த கான்ஸ்டுவன்ஸில் அவன் பார்க்குறான், எலெக்ஷன்ஸை பார்க்குறான், அவன் 5 எலெக்ஷன்ஸ் உதாரணத்துக்கு 3 to 5 எலெக்ஷன்ஸை பார்க்குறான், பேட்டர்னை பார்க்குறான், முஸ்லீம் இது விமன் ஓட்டர்ஸ் எவ்வளோ, மென் ஓட்டர்ஸ் எவ்வளோ, முக்கியமான கம்யூனிட்டி எது, முக்கியமான இஷ்யூஸ் எவ்வளோ, ப்ளஸ் இந்த கேண்டிடேட்டோட பலம் என்ன, பலம் என்ன, இது எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணணும். இதெல்லாம் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துலலாம் அதிக அந்த தலைவர்களுக்கு அந்த பல்ஸ் இருந்தது. இப்போ தலைவர்களுக்கு பல்ஸு கிடையாது, ஏன்னா தலைவர்கள் வந்து ஐவரி டவர்ஸில் உட்காந்துருக்காங்க, அதனால் வந்து இது பண்ண முடியாது அவங்களால. ரெண்டாவது, மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவல் அமைச்சுக்கணும். மேபி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜெயல கருணாநிதி இருந்தால் கூட இன்றைக்கி பிரசாந்த் கிஷோரை வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. காலகட்டத்து நிர்பந்தம் அது. எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னா, மெயின் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறான், ரெண்டாவது வந்து அவன் ஆளுங்க வந்து அந்த ஃபீல்டை சர்வே பண்ணுறான், ஹிஸ்டாரிக்கலாக அதை எடுக்கிறான், டேட்டா எடுக்கிறான், கடந்த 10 வருஷமாக அங்கே என்ன நடந்திருக்கு, 15 வருஷமாக என்ன நடந்திருக்கு, முக்கியமான இஷ்யூஸ் என்ன, எதிர்கட்சியில் அவன் பவர்ஃபுல்லாக இருக்கான், அவன் வீக்னஸ் என்ன, அவன் ப்ளஸ் பாயிண்ட் என்ன. அப்புறம் இதுக்கான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதில் போட்டு அப்ளை பண்ணுறான், அது எடுத்து காமிக்குது, இவன் ஜெயிப்பான், இவன் தோப்பான், இவன் வரமாட்டான், இவன் வருவான், ப்ராபபிலிட்டிஸ் அதிகம்னு. அப்புறம் இவனுக்கெல்லாம் கொடுக்காதன்றான், அப்புறம் இவனை இப்படி பேச சொல்லி, இவங்களோட எல்லா மூமெண்ட்டையும் இந்த கார்ப்பரேட் ஹவுசஸ் கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த ஒவ்வொரு மந்திரியுமே, ஈவன் சீனியர் மினிஸ்டர்ஸ் கூட, நீங்கள் இப்படி இங்கே இந்த இதில் பண்ணாதீங்க, இதை இந்த இஷ்யூ இந்த இடத்துல பேசாதீங்கன்னு சொன்னால் அவன் பேச முடியாது. அது பழைய ஆளுங்களாம் நீ யாரா என்ன கேட்குறது, ஓங்கி ஒன்று போடுவான், அப்படிலாம் இப்போ போட முடியாது. கட்சி அந்தளவுக்கு இந்த கார்ப்பரேட்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோர் மறுபடியும் உள்ளே வந்துட்டார்னா 26 எலெக்ஷனில், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது, அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வரல இன்னும். 26 திமுக தேர்தலில் திமுகவோட வேட்பாளர்களோட சகல விதமான நடவடிக்கைகளையும், நிற்பது நடப்பது பேசுவது எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டால் தான் நீ எங்கே இருக்கலாம். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சிஎம் கிட்ட பண்ணாங்க, டிஎம்கே பிரசிடென்ட் கிட்ட, ஸ்டாலின் கிட்ட பண்ணாங்கன்னா கேண்டிடேட்டுக்கு அதை முடிஞ்சிடும். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது இன்றைக்கி ஒரு புது டைமென்ஷனில் போயிடுச்சு. எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வரான், காசுக்கு 300 கோடி 500 கோடி வாங்குகிறான், அது வந்து பார்ட்டி லைனுக்கு எதிராக போனால் கூட சில சமயத்தில் இவங்க டோப் பண்ணி ஆகணும். ரொம்ப அதிகமாக போகுதுன்னா அப்போ கன்வின்ஸ் பண்ணணும் அவனை, இப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் மேல் இடத்துல தலைவர் லெவலில் மூவ் பண்ணி அவன் ஒத்துக்கிட்டால் தான் நீ அதை சொல், அதை அவன் சொல்கிறத அவன் ரெக்கமெண்ட் பண்ணுறத செய்யாமல் இருக்க முடியும். நல்லா கவனிங்க, அவன் சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறதோ செய்யாமல் இருக்கிறதோ, செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அவனை ஒத்துக்க வச்சு தான் நீங்கள் அவன் பர்மிஷன் வாங்கி தான் செய்யாமல் இருக்க முடியும். அவன் பர்மிஷன் கொடுக்கலாம்னு நீங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அப்போ இது யாரோட கண்ட்ரோலில் போகுது? அப்போ பாலிடிக்ஸே ஒரு நியூ டைமென்ஷனில் போகுது. அப்போ இந்த பணம் வந்து எல்லா கட்சிக்கும் கிடையாது. இவன் 360 கோடி இந்த தடவை போன தடவை கொடுத்தாங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக 400 கோடிக்கு மேலே தான் போகும், 400 crores மேலே தான் வாங்க போகிறான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கோடி செலவு பண்ணுறவன் அடுத்த எலெக்ஷனில் ஒரு நாளைக்கு 2 கோடி கூட வாங்குவான். ஒரு வருஷத்துக்கு அது ஒரு 360 கோடி, 2 வருஷம்னா 760 கோடி தான். ஏன்னா பெர் டே மீட்டர் ஓட அவனுங்களாம். ஏன் அதை உங்கள் கட்சியை வச்சு உங்களால் சாதிக்க முடியாதா? உங்கள் கட்சியிலேயே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க, உங்கள் கட்சியிலே அறிவுஜீவிகள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மக்கள் பல்ஸ் என்னன்னு தெரியும். நீங்கள் ஒரு டேட்டா ரிசர்ச் சென்டர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வைக்கலாம், அதில் தன்னார்வத்தோடு வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க. சொல்லாட்சி இல்லை செயலாட்சி அப்படின்னு வேற சொல்கிறீங்க, சொல்லாட்சி இல்லை செயலாட்சி இல்லைன்னு உங்களுக்கு நீளே நீங்களே வந்து மாலை போட்டுக்கிறீங்க. அப்போ அப்படி இருந்ததுன்னா எதுக்கு உங்களுக்கு கார்ப்பரேட்ஸோட உதவி தேவைப்படுதுன்னா, இவங்களை மட்டும் சொல்லலை, டிஎம்கே மட்டும் சொல்லலை, எல்லோரையும் தான் சேர்த்து சொல்கிறேன். அது உங்ககிட்ட இன்றைக்கி ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கையில் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒரு செட்டப்பை, பிகே கிட்ட இருக்க செட்டப் மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கத்துக்கு உங்கள் கட்சியில் ஃபுல் டைமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? அதில் படித்த இளைஞர்கள் பார்ட் டைமாக வரலாம், அவங்க அவங்கள வச்சு நீங்கள் பண்ணலாம்ல. கார்ப்பரேட்ஸை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கன்சல்டன்ஸை உள்ளே கொண்டு வரதுன்றது வந்து அதான் அவுட் சோர்ஸிங். இப்போ நம்ம முந்திலாம் வந்து ஒரு கல்யாணம்னா மாப்பிள்ளை, இப்போ மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ கல்யாணம் எடுத்து நடத்துகிறாங்கன்னா மண்டபம் பார்க்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து சேர் வாங்கி போடுறதுலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொருத்தர் பார்த்துப்பாங்க குடும்பத்துக்குள்ளே. இன்றைக்கி யார் பார்க்குறா? மொத்தமாக கான்ட்ராக்டு, சாப்பாடாக ஒரு கான்ட்ராக்டு, கல்யாணம் மொத்த கல்யாணத்தையே கான்ட்ராக்ட் போடுறோம். ஆமாம், நீ இப்போ தனித்தனியாக போய் சாப்பாடுக்கு உழவணும், சாருக்கு உழவணும், மண்டப அலங்காரம், காரு எதுவுமே நீ பண்ண வேணாம். மொத்தமாக எனக்கு வந்து எவ்வளோ கெஸ்ட்டு வருவாங்க? எனக்கு ஒரு 1000 கெஸ்ட்டு வருவாங்கங்க. 1000 கெஸ்ட்டு வராங்க எங்களுக்கு வந்து, 1000 கெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 1000 கெஸ்ட்டில் வந்து 700 கெஸ்ட்டு வந்து உள்ளூருங்க, 300 கெஸ்ட்டு வெளியூர்லேருந்து வராங்க. அந்த 300 கெஸ்ட்டை வந்து ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணணும்,
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணணும், அவங்களுக்கான அக்காமடேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, அது ஒன்று. ரெண்டாவது கல்யாண மண்டபம் அலங்காரம், அது மூணாவது சாப்பாடு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு. இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு விஷயம், இது அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே செக்குங்க, 75 lakhs கொடுத்துருங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. சகலம் உங்கள் கம்யூனிட்டி மட்டும் சொல்லிட்டிங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற சடங்குகள், அந்த சாங்கியம் பண்ணுறது அல்லது அந்த விதமான கஸ்டம்ஸ் மட்டும் அவங்க அதை கரெக்டாக அதை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி போயிடுச்சு இன்றைக்கி லைஃபை. அதே மாதிரி ஒரு டெத் ஆகிடுதா, ஒன்று நீங்கள் வந்து பரியல் கிரவுண்டுக்கு போகணும், ஓலை கட்டுறவனை பிடிக்கணும், சங்க உதறணும், இது எதுவுமே கிடையாது. ஒரே அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா சகலத்தையும் அவன் முடிச்சு கொடுத்துறான். ஸோ லைஃப் ஹஸ் சேஞ்ச்டு. பாலிடிக்ஸ்க்கும் அது வந்துடுச்சு. சரி, இப்போ லைஃப்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தோட ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ பாலிடிக்ஸ்ன்றது அப்படி இல்லை, நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும், மக்களுக்கான அடித்தட்டத்தில் இருக்க மக்களை மேலே கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது இங்கே டைரக்டாக நம்ம ஒருத்தனை கொண்டு வந்தால் அப்போ அந்த 5 வருஷம் ஆச்சு அவங்க என்ன வேணால் பண்ணிப்பாங்களா? லாஸ்ட் ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷமோ காசு கொடுத்து ஒரு கார்ப்பரேட்டை கூப்பிட்டு வந்து அவன் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுவானா? அப்போ இந்த மாதிரி அது அப்படிலாம் பண்ணிட முடியாது. நீங்கள் ஊர் தாலி அறுத்து ரொம்ப நாசம் பண்ணி ரொம்ப மக்கள்கிட்ட கட்ட பேர் வாங்கினீங்கன்னா எத்தனை பர்சன்ட் சார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் நல்லாட்சியை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு தான் இது போகணும். வெறும் பிரசாந்த் கிஷோராலேயோ அல்லது எத்தனை பிரசாந்த் எத்தனை பிரசாந்த் கிஷோருக்கு மாதிரி 10 பிரசாந்த் கிஷோர் வந்தாலோ எல்லாம் ஒரு மக்கள் மன்றத்தில் செல்வாக்கிழந்த ஒரு அரசாக ஒரு கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த முடியாது. அந்த கட்சி ஓரளவாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஓரளவாவது அவங்க மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கணும், அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கணும். அதை வந்து செய்யாமல் அவங்க ஒட்டு மொத்தமாக கோட்டை விட்டுருந்தாங்கன்னா ஃபெயிலியர். ஓரளவு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரவங்க அதை கொஞ்சம் இழுத்துட்டு போடுவாங்க. அவங்க இன்னொன்று டிசிஷன் மேக்கிங்லேயே அவங்க தலையிடுவாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவனை கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷமாலே கொண்டு வருவாங்க. இப்போ 2 வருஷமாலேயே கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் யாராவது வரதான் போகிறாங்க. பிரசாந்த் கிஷோர் இல்லாட்டி XYZ யாரோ வரதான் போகிறாங்க. அடுத்த ஏப்ரல் மேலே இந்த ஏப்ரல் மேலே வரலன்னா அடுத்த ஏப்ரல் மேலே வரப்போகிறான். கண்டிப்பாக அந்த அடுத்த 1 இயருக்கு அவன் வெறும் கட்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டான், கவர்னன்ஸ்லேயும் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அங்கே தான். ஆனால் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இவங்க ஃபஸ்ட் டைம் பிரசாந்த் கிஷோர் அப்பாயின்ட் பண்ணும்போது திமுக ஆட்சியில் இல்லை, 2020 திமுக ஆட்சியில் இல்லை. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் தான் பிரசாந்த் கிஷோர் இருந்தார். ஜெயிச்ச உடனே வந்தார், ஸ்வாரிங் எனக்கு வந்தார், கட்டி குச்சார், கை கொடுத்தார், போயிட்டார் அவர். இப்போ 3 வருஷம் பொறுத்து மறுபடியும் அசம்பிளிக்கு மையமாக வச்சு அவரை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கேள்விப்படுகிறோம். முடிவு எட்டப்பட்டதான் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷம் கூட்டின்னு வந்துடுவாங்க. இஃப் நாட் பிரசாந்த், சம்படி எல்ஸ். அவங்க வெறுமனே கட்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, ஆட்சியிலையும் தள்ளிடுவாங்க. இது ஆபத்தானது, கண்டிப்பாக ஆபத்தானது. அங்கே கிளாஷ் எப்படி வரும்? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடு வரும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் பர்மனெண்ட்டு. நான் சொல்கிறது நீ கேளு, நீங்கள் சொல்ல முடியாது. இவங்க கட்சியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அவங்க. இது இன்க்ரீஸிங் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் யுவர் பாலிடிக்ஸ். ஏன்னா நீங்கள் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு இழந்து போகிறீங்க, எல்லா கட்சியையும் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் வருது? வெயிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் எந்த திருடனுக்கு நான் ஓட்டு போடுறதுன்றது தான். 10 திருடனை கொண்டு வந்து நிறுத்தி எவனுக்கு நான் ஓட்டு போடுறது? 11வது நோட்டா எந்த திருடனும் பிடிக்கலான்னு ஒன்று இருக்குது. அந்த கருமத்தை போய் அங்கே எதுக்கு நான் போடணும்? நான் போகாமலே இருந்துடுறேன்றான். எதுவுமே மாறப்போகிறது இல்லைன்னு போது எதுக்கு அங்கே ஓட்டு போடுவான்? லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இஸ் அ வார்னிங் டு பொலிட்டிக்கல் கிளாஸ். முழுக்க முழுக்க அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் தான் அதுக்கு காரணம். எலெக்ஷன் கமிஷனோ மக்களோ காரணம் கிடையாது. 57% தென் சென்னையில் போலாவது, தர்மபுரியில் 81%, 57% அதிகம். இவங்க 1.5 லட்சத்துக்கு அதிகாரி இந்த அரசியல்வாதிகள் இந்த எம்பிக்களோட செயல்பாடுகளுக்கு 57% போலிங்க அதிகம். டெமோக்ராட்டிக் வளர்ந்த நாடுகளே 40-42% போலாவது. சிஸ்டம் கிராக் ஆகுது, மக்களுக்கு நம்பிக்கை இழக்குது. இதை பாருங்கள், ஆந்திராவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி பல இடங்களில் வந்து காசு கொடுக்கலன்னு போராட்டங்க. எப்படிங்க அப்போ ஜனங்களை எப்படி கெடுத்து வச்சுருக்கானுங்க? ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போதுன்னா எவ்வளோ அமௌண்ட் அவன் செலவு பண்ணுவான்? எந்த பணம் எங்கேருந்து வருது? அப்போ இந்த பணத்தை செலவு பண்ணும், அதை திரும்ப எடுக்கிறதுக்கு தானே அவன் ஒட்டுமொத்த அரசியல் இருக்கும். இதில் நாயுடுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவனாவது இருப்பான், அவன் ரோல் என்ன இதில்? த ஹோல் சைக்கிள் இஸ் விஷியஸ். சரி, இவர்கள் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான கன்சல்டன்ஸை நம்ம வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜனநாயகத்துக்கு கேடுன்னு தான் நான் பார்க்குறேன். இது வெறும் பிரசாந்த் கிஷோர் திமுக நான் பர்சனலாக சொல்லலை. இந்த மாதிரி இருக்க எல்லா கன்சல்டன்ஸும் இது இவங்களை யூஸ் பண்ணுற கட்சிகள் ஒரு விதத்தில் இது ஜனநாயகத்துக்கு கேடு தான். அவங்க யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாது. ஒரு மந்திரிக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, அதை அவர் கேட்டு நடக்கிறாருன்னா நல்லது கெட்டதை மந்திரி தான் அனுபவிப்பார். இவன் போடுவான் வெளில. முதல்ல இது என்ன கான்செப்ட்? 360 கோடி கொடுத்து ஒருத்தனை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா அது மைண்ட் பாக்லிங் அமௌண்ட் இல்லை? மைண்ட் பாக்லிங் அமௌண்ட் இல்லை. அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்டி அவன்
தாராளமாக கேட்பாங்க. ஏன்னா 2020க்கும் விலைவாசி 2024-25க்கும் என்ன வித்தியாசம்? 5 வருஷம் ஓடி இருக்குங்க. கண்டிப்பாக 1 கோடி ஒரு நாளைக்கு வாங்கினா இப்போ 2 கோடி வாங்குவான். இவங்களுக்கும் பணத்துக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது. அதனால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டு. இன்னும் அதை பற்றி நம்ம நிறையா தகவல்களை திரட்டணும். எப்படி இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, என்ன நிறையா யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட, பிரசாந்த் கிட்டே. ஆனால் என்ன ஒரு நகைப்புக்குரிய விஷயம்னா, அது எப்படா ஒரு தேர்தலில் திமுக ஒர்க் பண்ணிட்டு அடுத்த தேர்தலில் அண்ணா திமுக ஒர்க் பண்ணுவீங்க? இது என்ன புத்தி இது? நான் கேட்குறேன், அப்போ தென் வாட்ஸ் அ செட்டப் புத்தி? நான் இண்டிவிஜுவலாக நான் சொல்லலை. இட்ஸ் ஐ மீன் நான் என்ன சொல்லணும்னா, தென் இட் இஸ் வாட்ஸ் ஆர்ட் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் இட் இஸ். காம்படிட்டருக்கு போய் எப்படிங்க ஒர்க் பண்ண முடியும்? ஒரு விதத்தில் நீங்கள் வந்து யுவர் எக்ஸ்போசிங் யுவர் ஆல் யுவர் வீக்னஸஸ் ஆர் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டு ஒன் இண்டிவிஜுவல். அவன் அதை எதிர்த்தரப்புக்கு வேலை செய்யும்போது அதை யூஸ் பண்ண மாட்டானா? அவன் பிஸ்னஸாக மட்டும்தான் சார். அவனை பொறுத்தவரைக்கும் இது பிஸ்னஸ்ங்க, வேற என்ன இருக்குது? பாலிடிக்ஸ் இஸ் நாட் பிஸ்னஸ். வென் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ், ஹவு இட் இஸ் இன் அ வே இட்ஸ் வெரி ஷேம்ஃபுல் டு ஹையர் த சர்வீசஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். நான் எல்லாரையும் சொல்கிறேன், திமுக சொல்லலை, எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில் திமுக ஒர்க் பண்ணுவானா, அடுத்த எலெக்ஷனில் அண்ணா திமுக ஒர்க் பண்ணுவானா, ஜங்கனுக்கு ஒர்க் பண்ணுவானா, அடுத்த நாள் எங்கள் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணுவானா, கேசிஆருக்கு ஒர்க் பண்ணுவானா, கேசிஆருக்கு ஒர்க் பண்ணிட்டு தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணுவானா? எப்பட்றா இது சார்? அவங்க ஆனால் ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க, நான் எங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை லேர்ன் பண்ணுறாங்க. தட் இஸ் முழுக்க ஃபஸ்ட்டு நாங்களாம் இந்த பாதயாத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தையே பாலிட்டிக்கில் கொண்டு வந்திருந்தாங்க தான். எங்களுக்கு யார் மகாத்மா காந்தியோட பாத யாத்திரையை வந்து பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லி கொடுத்தாரா? சரி, என்ன பேசுகிறானுங்க அவனுங்க? இது வந்து நாணவமான பேச்சு. நாங்கள் சொல்லி தான் பாத யாத்திரை வந்ததுன்னு. அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொடர்பை, மக்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பை இழந்து விட்டார்கள். மக்களிடம் மக்களின் நாடித்துடிப்பை அறிந்து கொள்ள அரசியல்வாதிகள் தவறிவிட்டார்கள். அதனால தான் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளே வருது. 300 கோடி 500 கோடின்னு கொள்ள வச்சுட்டு போகிறான். மகாத்மா காந்திக்கு எந்த பிரசாந்த் கிஷோர் இல்லை எந்த கார்ப்பரேட் கன்சல்டண்ட்டு அட்வைஸ் பண்ணான் தண்டி யாத்திரை போக? வெள்ளக்காரனை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் மகாத்மா காந்திக்கும் யாராவது கார்ப்பரேட் கன்சல்டன்ஸ் வந்தாங்களா? எவனாவது வந்தானா? அட்வைசர் எவனாவது வந்தானா? டெக்னாலஜி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அட்வைசருங்க அந்த காலத்துலேயும் தானுங்க. எவனாவது வந்தானா? ஏன்னா நம்ம காந்திஜிக்கு மக்களோட நாடி துடிப்பு தெரிஞ்சது. மக்களோட மக்களாக மகாத்மா காந்தி இருந்தார். இன்றைக்கி அவன் இருக்கான். நீங்கள் போய் ஐவேரி டவரில் உட்காந்துருந்தீங்கன்னா 4 பதவிக்கு வர வேண்டியது, வந்து 4.5 வருஷம் கொள்ளையடிக்க வேண்டியது, கடைசி 6 மாதம் அல்லது 1 வருஷம் கார்ப்பரேட் கன்சல்டன்ஸை வச்சுக்க வேண்டியது, அடுத்த எலெக்ஷனை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கொள்ளையடிக்க வேண்டியது. இவ்வளோ தான், இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதனால தான் உங்கள் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுது. ஏன் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுதுன்னு அவனாவது ஆன்ம பரிசோதனை பண்ண சொல்லுங்கள், அவனும் பண்ண மாட்டான். என்ன இருக்குது ஓட்டு போட்டு? ஏன் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுது? அப்போ நம்பிக்கை, மக்கள் வந்து சிஸ்டத்து மேலே நம்பிக்கை இழக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, நிச்சயம் தான் ஆபத்தானது. ஏன்னா எவ்வளோ தான் குறைகள் இருந்தாலும் இந்த சிஸ்டம் தான் இருக்கிறதுல பெஸ்ட் சிஸ்டம். வித் ஆல் இட்ஸ், இந்திரா காந்தி சொன்ன மாதிரி, எவ்ரி சிஸ்டம் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ராபேக்ஸ், பட் த சிஸ்டம் வித் லீஸ்ட் ட்ராபேக்ஸ் இஸ் டெமோக்ரஸி, பேலட் பேப்பர் டெமோக்ரஸி. அதுதான், அதனால தான் நம்ம இதை ஏற்றுக்கிறோம். ஆனால் அதில் இந்த மாதிரியான ட்ரெண்டெல்லாம் வந்து மக்களின் அதிருப்தியை மேலும் அதிகமாக்கலாம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இந்த கார்ப்பரேட்ஸோட ஹெல்ப் வந்து உதவும். இவங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தா இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூடுதலாக உதவும். இவங்க ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா மேஜிக் போட்டு ஹேட்லேருந்து மொயலில் வர வைக்கிற மாதிரி, மந்திரத்துக்கோள் மந்திரக்கோள் மைனர் மாதிரி பிரசாந்த் கிஷோரால் காப்பாற்றிட முடியாது. இந்த 5 வருஷம் நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறீங்கன்றதை பொறுத்துது சார். அப்போ அவங்க சேஃபர் கிரவுண்டில் தான் விளையாடுவாங்களா சார்? நார்மலாக இறங்கி இல்லைங்க, அவன் காசு கொடுத்தா யாருக்கு வேணால் வேலை செய்வான். ஓகே, சி திஸ் பீப்புள் ஆர் ஃபார் மணி. இதுலேருந்தே அவங்களோட குவாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவன் காசுக்காக வேலை செய்கிறவன் எப்படிங்க வந்து யோகிய சிகாமணி அவன் இருக்க முடியும்? அஃப்கோர்ஸ் அது அவன் தொழில், ஃபைன். நான் சொல்ல வருது, இந்த மாதிரியான அட்வைஸ் வந்து ஒரு வேர்ஸ்ட்டு கவர்மெண்ட், 5 வருஷம் ஒரு வேர்ஸ்ட்டு கவர்மெண்ட், இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட் கடைசியில் வரான் காப்பாற்றுறானா? காப்பாற்றலாம் முடியாது. சும்மா பேச்சு அதெல்லாம். மேபி கொஞ்சம் ஓட்டை கூட்டி கொடுக்கலாம். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா ஒன்றும் இவங்களாலாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது சார். இப்போ ஆல்ரெடி வந்து எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே ஓட்டுக்கு காசு அப்படின்றது பார்ட் ஆஃப் தி கேம் மாதிரி ஆயிடுச்சு. எந்த பெரிய கட்சிகளாக இருந்தாலுமே அவங்க வந்து ஓட்டு காசு கொடுத்துதான் இது பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி சார் ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒருத்தன் வெளியே வந்து அவன் நின்று ஜெயிச்சிட முடியுமா சார்? ஆல்ரெடி இப்போ வந்து இந்த மாதிரி கன்சல்டன்ஸ்லாம் உள்ள வராங்க, 350 கோடி மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்போ ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு சாமானிய மக்களோ யாராவது எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறதுலாம் இப்போ வருங்காலத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. முடியாது. உங்கள் ஜனநாயகம் பணநாயகமாக மாறிப்போச்சு.
அதனால தான் சொல்கிறேன், இது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. ஒரு சாமானிய மனிதனுக்கும் இந்த தேர்தல் முறைக்கும் என்னங்க சம்மந்தம்? ஒரு சாமானியனால இன்னைக்கு சொன்ன ஆந்திராவில் ஒரு ஓட்டுக்கு 1000-6000 ரூபாய் வரைக்கும் போகுது. ரிமெம்பர், திஸ் இஸ் ஃபார் பார்லிமெண்ட், நாட் அசம்பிளி. எவ்வளோ ஓட்டர்ஸ் இருப்போம்? குறைஞ்சது 1,200,000 ஓட்டர்ஸாக இருப்போம். அதில் 600,000 பேருக்கு ஒருத்தருக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு? எங்கேருந்துடா உங்களுக்கு இவ்வளோ பணம் வருது? எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் வருது? சும்மா தேர்தல் நடத்த விதிமுறை இருக்கும்போது ரோட்டில் போகிறவன இழுத்து பிடிச்சி அவன் பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு, டெம்போ டிராவலரில் 50,000 ரூபாய் சிறு வணிகர்கள் எடுத்துகிட்டு போனால் அவன் தாலி அறுத்து ஊரையே சுடுகாட்டை ஆக்கிட்டு இருக்க எலெக்ஷன் கமிஷனை, எங்கே பிடிக்குமோ அங்கே விட்டுல நிற்கிறான். எனக்கு காசு கொடுக்கலன்னு சாலை மறியலைங்க ஆந்திராவில். எவ்வளோடா ஓட்டுனா 1000-6000 ரூபாவா? 5 பேர் இருக்க ஒரு குடும்பத்துக்கு 30,000 ரூபா வருது, எனக்கு கொடுன்றான். இந்த வெக்கக்கேடு எங்கே போய் நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ இந்த லெவலுக்கு மாறி போனதில் இந்த மாதிரியான கன்சல்டன்ஸ் வரும்போது சாமானியன் வந்து போய் மக்களை சந்தித்து தேர்தல் அதாவது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை இல்லையா அவங்க டெமோக்ரஸியில். அவங்க டெமோக்ரஸி தோத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேரக்டருங்கள் உருவாகிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்க, கண்டிப்பாக ஆபத்து. நான் சொல்வேன், உங்கள் ஜனநாயகம் சவக்குழிக்கு போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப நாள் உங்கள் ஜனநாயகம் நீடிக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி 360 கோடி 400 கோடி வாங்கிட்டு வரோம், ஒரு தொகுதிக்கு வந்து 50 கோடி செலவு பண்ணணும். இன்னொன்று, அதெல்லாம் இவன் ஃபிக்ஸ் பண்ணுவான். யார் கேண்டிடேட்டுன்னு தான் இவங்க முடிவு பண்ணுறாங்கங்க, கட்சி முடிவு பண்ணல. அஃப்கோர்ஸ் ப்ராபபிள் ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் எடுப்பான், இன்னும் கட்சிக்கு ரொம்ப சேவை பண்ணியிருப்பான் அவன் வந்து, ஆனால் அவனுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவுன்னா வெற்றி வாய்ப்பு குறைவுன்றான். தலைமையை பொறுத்த வரைக்கும் விக்டரி தானேங்க முக்கியம், வின்னபிலிட்டி தான் முக்கியம். அந்த வின்னபிலிட்டி இல்லைனா இவன் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சீட்டு கிடைக்காது. சார், இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ நாமக்கல் ஒரு கேண்டிடேட்டை மாற்றினாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டு. இந்த மாதிரி சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு கேண்டிடேட்டை மாற்றினாங்க. அப்போ இப்போ நாளைக்கு இப்போ இவங்க வந்து பிளைண்டாக ஒரு கேண்டிடேட் யாருக்கு சக்சஸ் ரேட் இருக்குன்னு பார்த்து தான் நிற்கும். ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்போ கட்சி முடிவெடுக்க முடியாதா சார்? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இன் கேஸ் ஆஃப் அ கான்ட்ராடிக்ஷன் பிட்வீன் த பார்ட்டி அண்ட் த கன்சல்டன்ட் என்ன முடிவெடுப்பான்? மோஸ்ட்லி கன்சல்டன்ட் சொல்கிறத தான் தலைமை கேட்கும். ரேர் அக்கேஷனில் தான் கன்சல்டன்ட் சொல்கிறத தவிர்த்துட்டு தலைமை முடிவெடுக்கும். ஓவர் 90% கன்சல்டன்ட் சொல்கிறது தான். கன்சல்டன்ட் வந்து நல்லவன், வெற்றி வாய்ப்பு நல்லவன் இல்லை, வெற்றி வாய்ப்பு உள்ள 3 பேரை சொல்லும். வெற்றி வாய்ப்பு இல்லாதவனா இவன்லாம் வேணான்வாங்க. ரொம்ப ரேர் ஒகேஷனில் என்ன பண்ணுவான், மேபி 1 or 2 கான்ஸ்டுவன்சிஸில் வெற்றி வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவன் ரொம்ப அயோக்கியம், இவனை இங்கே சீட்டு குத்தினா மற்ற இடத்துல பேர் கட்டு போகணுன்னா கவர்மெண்ட்டு தலைமை அது ஏற்றுக்காது. சி, அட் த எண்ட் ஆஃப் த டே பார்ட்டியை பொறுத்த வரைக்கும், லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வின்னபிலிட்டி. எனக்கு நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ் இன் லைஃப் பண்ணுவான், அவ்வளோதான். தேர்தலில் ஒன்லி கிரைட்டீரியா ஜெயிப்பானா மாட்டான்றது மட்டும்தான். இவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கன்சல்டன்ட் சொல்லிட்டார்னா த்ரூ, 99% த்ரூ. இவர் நல்லவர், வல்லவர், கலைஞர் காலத்துலேருந்து கட்சியில் இருக்கார், அண்ணா காலத்துலேருந்து இருக்கார், பெரியாரின் உண்மை தொண்டன், சமூக நீதி பேசுவார், திராவிட மாடல் பற்றி நல்லா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பேசுவார். ஆனால் இவர் நின்னார்னா டெபாசிட் கிடைக்காதுன்னா அவனுக்கு கொடுக்காது, அவனுக்கிட்டே சேர்க்காது, அறிவாலயம் பக்கத்தில் சேர்க்காத, அல்லது கமலாலயம் பக்கத்துலேயே சேர்க்காது, அல்லது வந்து எம்ஜிஆர் மாளிகை பக்கத்துலேயே சேர்க்காது அவனை அப்படின்றவாங்க எல்லாருமே. ஏன்னா தோத்துட்டு எப்படி நிற்க முடியும்? இது ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஜனநாயகம் ஒரு வித்தியாசமான பாதையில் பயணிக்க துவங்கி இருக்கிறது. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இத்தகைய கன்சல்டன்ஸ் வந்து ஜனநாயகத்தை மேலும் மேலும் கேலி கூத்தாக்குவார்கள். உங்களுடைய ஜனநாயகம் பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது. சாமானியனுக்கும் இந்த தேர்தல்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தான் பெரும்பாலான மக்கள் வாக்களிக்க வராமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். அதற்கு வெயில் மட்டும் காரணம் என்று நம்பிவிடாதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நேரம் முடிக்கிறது. நன்றி.